ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கே நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு மேஜிக் ட்ரிக். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மேஜிக் ட்ரிக் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் ட்ரிக். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இந்த மேஜிக் ட்ரிக்கை செஞ்சு கட்டிங்கன்னா அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. அப்படி ஒரு மேஜிக் ட்ரிக் தான் அந்த மேஜிக் ட்ரிக். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த நட்டை வச்சு தான் அந்த மேஜிக் இருக்குது. ஸோ இந்த நெட்டை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். ஸோ இந்த நெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நெட். நெட்டை வந்து கழட்டிடலாம். ஓகே, நெட்டை கழட்டியாச்சு. இப்போ இந்த போல்ட் இருக்குது. ஸோ இந்த போல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தனியாக இது பிரிக்கலாம். பிரித்தாச்சு, ரெண்டுமே இருக்குது. வச்சுடுறேன். ஓகே, இப்படி தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது நம்ம இப்படி தான் ஹோல்ட் பண்ணி தான் இப்படி பார்த்து தான் அந்த நட்டை வந்து நம்ம கழட்டணும். ஆக்சுவலாக நம்ம ட்ரிக் செஞ்சு காட்டும் பொழுது, ஸோ இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தை வந்துட்டு நம்ம ஈஸியாக கழட்டலாம். இப்படி சுற்றுறாலே போதும், கலண்டு வந்துடும். ஸோ பாருங்க, இப்படி வந்துடும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஷெல்லை போட போகிறோம். ஸோ ஷெல்லும் இங்கே இருக்குது. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு ஷெல் வந்துடும். ஆக்சுவலாக அது கூட நார்மலாக வாட்சுக்கு போடுற மாதிரியான ஒரு ஷெல் தான் இது. இந்த சின்ன நோப்புக்குள்ளே வந்துட்டு இந்த ஷெல்லை வந்து போட்டுடணும். இந்த மாதிரி உட்காந்துக்கும் ஷெல். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணால் போதும், இப்படி உட்காந்துடும். ஸோ ஷெல் வந்து உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இந்த இன்னொரு பார்ட்டை வந்து இப்படி உள்ளே தள்ளிட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக ஸ்க்ரூ மாதிரியே தெரியும் இது வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நெட்டை எடுத்துகிட்டு இந்த போல்ட்டுக்குள்ளே இப்படி சுற்றணும். இந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி சுற்றி லாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இப்போது என்கிட்ட வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் பேப்பர் ஒன்று இருக்கும், அது என்கிட்ட இல்லை, மிஸ் ஆகிருக்கு. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த நெட்டை வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணாதீங்க இந்த கார்னர் வரைக்குமே. ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முன்னாடி வரும். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மேக்னெட்டிக் பேப்பரை வந்துட்டு நம்ம இதுக்கிட்ட கொண்டு வந்தாலே போதும், இந்த நெட் வந்து தன்னால் வெளியே வர ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ரிங் இருக்கும் கண்டிப்பாக, அந்த ரிங்குக்குள்ளே வந்து அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்து வச்சுருங்க. அந்த ஒரு நட்கிட்ட வந்து எவ்வளோ க்ளோஸாக இந்த ரிங் வருதோ அவ்வளோ ஸ்பீடாக இந்த நட் வந்து சர்ன்னு சுற்றி கைக்கு வந்துடும். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ இருக்குது, பழைய வீடியோ, அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள் சைடில் வந்து. ரொம்பவே சிம்பிளாக, ரொம்ப ஈஸியான ஒரு மேஜிக் ட்ரிக் தாங்க வந்துட்டு. எல்லா மேஜிக் ட்ரிக் பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், அந்த ட்ரிக் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து செயல்பட்டு கொண்டு வந்துடலாம். இந்த மேஜிக் ட்ரிக் செய்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் செஞ்சு காட்டும் பொழுது கொஞ்சம் விஷுவலாக, கொஞ்சம் எஃபெக்டிவாக செஞ்சு காட்டினாலே போதும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நட் போல்ட் மேஜிக் ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், பபாய் அண்ட் டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.